விருதுநகர் அருகே பட்டாசு தொழிலாளி வீட்டில் கொலை போன சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் அருகே எண்ட புலியை சேர்ந்தவர் ரமேஷ் இவர் பட்டாசு ஆலையில் வேலை செய்து வருகிறார் இவரும் இவரது மனைவியும் நேற்று இரவு வீட்டின் கீழ்பகுதியை பூட்டிவிட்டு மாடியில் உறங்கிக் கொண்டிருந்தனர் காலையில் இறங்கி வந்து பார்த்தபோது வீட்டு கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே பீரோவில் இருந்தார் பதினேழு சவரன் நகை மற்றும் நான்கு லட்சத்து ஐந்தாயிரம் பணம் கொலையடித்து சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதுகுறித்து ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் சூலக்கரை போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓபனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர் பின்னர் ரமேஷ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்